கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பிள்ளைவாள் என்கின்ற பெருங்கடலில் நமக்கு ஒரு சில துளிகளாவது பருகுவதற்கு பெரும் வாய்ப்பு அளித்திருப்பவர்கள் என் அருகே அமர்ந்திருக்கக்கூடிய இருவர். ஒன்று பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். இவர் இல்லைன்னா நமக்கு பிள்ளைவாளை பற்றி என்ன நம்ம பாட்டாக எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? இந்த கவிதையை எப்படி இசையாக்குவது, அந்த இசையை எப்படி அனுபவிப்பது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். இருவருக்கும் நன்றி. இப்படி ஒரு அற்புதமான தளத்தை, பெருந்தமிழை பருகுவதற்கு உரிய ஒரு அற்புதமான தளத்தை அமைத்து தந்திருக்கிற மக்கள் தொலைக்காட்சிக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நன்றி. இப்பொழுது ஐயா, பிள்ளைமாளுடைய திருக்குடந்தை மங்களாம்பிகை பிள்ளைத்தமிழ். திருக்குடந்தை என்பது கும்பகோணம். ஆமாம், அங்கே முக்கிய கோயில், முதன்மை கோயில் ஆதிகும்பேஸ்வர பெருமான் கோயில். ஆமாம், அங்கே எழுந்தருளிருக்கின்ற தாயார் மங்களாம்பிகை. அவளுக்கு இழைவளர் மங்கைன்னு ஒரு பேர் உண்டு. இழைவளர் மங்கை, இழைவளர் மங்கையோடு இருந்தானவனை மிறையே அப்படின்னு சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். அவளை மணந்தவார்குழல்னு பாராட்டுகிறார் எங்கள் பிள்ளைவாள். இதுக்கு மேலே ஒரு தொடர் உண்டா தமிழில்? மணந்தவார்குழல், மணந்தவார்குழல் வெண்பிறை சூடுமை தாலே தாலேலோ. அது அம்பாளை தூங்க வைக்கிற தூக்கமே இல்லாதவளுக்கு தாலாட்டு. அதுதான் பிள்ளைத்தமிழனுடைய சிறப்பு. சிறப்பு வடிந்த காதிரு செங்கதிர் சேர்வரை தாலோ தாலேலோ. ஆமாம், அது என்ன வடிந்த காதிர்? அதே அந்த காலத்தில் காது வளர்த்திருப்பார்கள். அந்த திருநெல்வேலி பக்கம்தான் இன்னைக்கும் நிறையா பாம்படம், பாம்படம் எல்லாம் போட்டிருப்பார்கள். தண்டட்டி போடுவாங்க. அதில் செங்கதிர் சேர்பறை, சூரிய சந்திரர்களை அவ தடங்கமாக அணிந்து கொண்டிருக்கிறாள். வடிந்த காதிரு செங்கதிர் சேர்பறை தாலோ தாலேலோ, தனந்த காமிய தந்துணையாம் அளித்தாலே தாலோ தாலேலோ. காமியர் அதாவது ஆசைகளை விட்டவர்கள், தனந்த காமியர். அதை தனிந்தான் அர்த்தமா? அல், தனந்தர்னா விலகி போனதுன்னு அர்த்தம். சரி சரி. தனந்த காமியர் தன் துணையாம், தன் துணையாம் அழி அழி இறக்கபடி யாமளின்னு சொல்லலாம். சரி சரி, யாமள தந்துதரத்தினாலே வணங்கப்படுகிறவள். இன்னொன்று யாமளம்னா ஷியாமளா என்பதனுடைய திரிவு. ஆக ரெண்டு அர்த்தம் அது. யாமளி தாலோ தாலேலோ. பிள்ளைவாள் ஒரு சொல் எழுதினா பல பொருட்கள் என்ன பயன்படுத்தி என்ன பயன்படுத்தின்னு சேர்ந்து வரும். அது வைத்தியநாதியர் சொன்னது. அது அப்படியா? மகா வைத்தியநாதியர் அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. அப்படியா? பாட்டு சட்டில் நினைவில்லை. பிள்ளைவாள் வந்து ஏடு எழுத எடுத்தார்களானால் சொற்கள் எல்லாம் வந்து முன்னால் நிக்கமா அணிவகுத்து என்ன வைக்கிங்க, என்ன வைங்க, என்ன வைங்க, இரு வைப்பாம், உன்னை தக்க இடத்துல வைப்போம், உன்னை தக்க இடத்துல வைப்போம்னு அப்படி பணித்து சொல்வார்களாம் பிள்ளைவாள். அப்படி சொற்கள் ஏவல் கேட்கின்ற ஒரு பெரிய புலவர். ஐயா, இங்க பொருளே ஏவல் கேட்குது. நீங்க இந்த அழின்ற சொல்லுக்கு இவ்வளோ சொல்றீங்க, அழகு சேர்க்குறீங்களே அணி அணியா. அப்ப தனந்த காமியர் தந்துணையாம் அழி தாலோ தாலேலோ, தவஞ்செய்யா எனையும், தவஞ்செய்யாத எனையும் தனியாள் தனித்து ஆள்கொள் ஆட்கொள்ளுகிறவள். தனியாள் கொடி தாலோ தாலேலோ, நினந்த யோகியர் சிந்தையரா ஒளி தாலோ தாலே. நினந்த யோகியர்னா உடம்பில்
தசையே இல்லாதவர்கள். என்பழுந்து இயங்கும் யக்கையர் மறு திருவுருளாற்றுப்படையில் நினந்த யோகியருடைய சிந்தையிலே அரா ஒளி. பக்தமான சஹம்சிகா முனிமான சஹம்சிகா நல்லா லலிதா சஹஸ்ரநாமம் அவளை பாராட்டுகிறது. அப்படி தன் துணைந்த யோகியர் சிந்தையரா ஒளி தாலோ தாலே, நினந்த யோகியர் சிந்தையரா ஒளி தாலோ தாலேலோ, நிவந்தவார் உயிர் உயிந்திடம் ஏவனை தாலோ தாலே. நிவந்த ஆறுயிர். ஆமாம், நிவந்த ஆறுயிர். நிவத்தல்னா மேல் நோக்கி போகிற உயிர்னு அர்த்தம், ஆன்மா தேடலில். ஆமாம், நிவந்த ஆறுயிர் உயிந்திட மேவனை வந்து பொருந்துகிறாள். பொருந்துகிறாள். குணந்தவாதவர் பங்களை மாநிதி தாலோ தாலே. குணம் தவாதவர், குணம் தவாதவர், குணம் தவாதவர். அதாவது அவருடைய குணம் என்ன முக்கியமான குணம், அவருக்கு அனந்த கல்யாண குணம், அது வேற சமாச்சாரம். ஆனால் மிக அருமையான குணம் எதுன்னா, தேவர்களையெல்லாம் புறக்கணித்து விட்டு என்கிட்ட வந்து அந்த சௌலபியம், கழிவேறு எளிமை, சௌசீல்யம், இரக்கமே வடிவம். ஆக அந்த ரெண்டு குணம் போதுமே, அதிலிருந்து என்றைக்கும் விலகாதவர். குணம் தவாதவர், தவாதவர், விலகாதவர். பங்களை மாநிதி தாலோ, அவருடைய பங்கை பங்கு போட்டவர். குடந்தை வாழ்வேனும் மங்கள நாயகி தாலோ, குடந்தைக்கு வாழ்வு தருகிறீர்கள் எங்கள் அம்மா. குடந்தை வாழ்வேனும் மங்கள நாயகி தாலோ தாலே. ஐயா, இந்த அருமையான பாடல் கவுளை ராகத்தில் அமைந்திருக்கிறது. கவுளை, கவுளை ஒரு ஜன்னிய ராகம். 15 அதாவது மாயமாளகோளை, ஸ்ரீகாமரம் சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய ஜன்யம் அதுலேருந்து கிளைத்தது. கிளை பமரே சபரி சரி பமகமரே கமரே சரி மபனி பமகமரே சரி பமனி பசனி சரி சபனி சரி சரி பம இந்த ரீ ரொம்ப விசேஷம். அதாவது ஏகஸ்ருதி ரிஷபம் சொல்லுவா, ஏகஸ்ருதி ரிஷபம் சரிங்கிறது சரியான சுத்த ரிஷபம்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியா சரி ரே சபாரி சரி சரி தரத்னன் ஒரு பஞ்சரத்னமே இருக்கு, தியாகராஜ சுவாமி இயற்றியது. துடுக்கூகலே தோர கொடுக்கு புரோசூர ஆயந்தோடுக்கூகலன் நேதோர. இது கௌள ராகம். சரிமபனி சனிபமரே கமரேச ஆரோகணம் அவரோகணம். இந்த அருமையான பாடலை சீலமே வடிவான கீர்த்தனா பாட கேட்போமா? பெண் பிறை சூடுமை தாலோ
இந்த மெட்டமைப்பு அடியனுடைய ஆசிரியர் கொடுத்த மெட்டமைப்பு. அப்படியா? வண்ணராச்சி வித்து சுந்தரேசனார் பாடி வந்த ஒரு வர்ணமெட்டு. அருமை அருமை அருமை. அவங்க தவறாம பாடுவாங்க ஒவ்வொரு கச்சேரியில. அப்படியா? ஐயா இன்னொரு பாடல். கட்டாயமா. இந்த வருக வருக வருகவே என்று அம்மாவை அழைக்கிறது. தானே தனக்கு சரியாய தாயே வருக. வேற யாரையும் சொல்ல முடியாது உனக்கு இணையா தானே தனக்கு சரி அருமையான வெண்பாயிட்டுடையா வச்சுக்கலாம் தானே தனக்கு சரியாய தாயே வருக உரைக்க வினை தடிவாய் வருக தடிவானே கலைவாயா ஒரு வாட்டி சொன்னம்மா அப்படின்னா வினையெல்லாம் உரைக்க வினை தடிவாய் வருக உரைக்க வினை தடிவாய் நினைக்க முத்தி தருவாய் என்ன பாருங்க சொல்லக்கூட வேணாமா நினைக்க முக்தி தருவாய் வருக மலர் பொதிந்த காணே புறையும் கருங்கூந்தல் கௌரி வருக மலர் காடா இருக்கு மலர் பொதிந்த காணே புறையும் கருங்கூந்தல் கௌரி வருக மெய் ஞான கரும்பே வருக அருள் பழுத்த கனியே வருக தெவிட்டாத தேனே வருக ஆனந்த திருவே வருக பெருவேத செல்வி வருக பெருவேத செல்வி வருக எங்கள் குல தெய்வம் வருக மானே வருக இமயவரை வனிதாய் வருக வருகவே மறைசார் ஒலிசார் திருக்குடந்தை மடவாய் வருக வருகவே பேச்சே கூடாது ஐயா இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஒரு பேச்சே கூடாது என்ன பாட்டுங்க என்ன பாட்டு இதுக்கு என்ன பொருள் சொல்றதா என்ன பொருள் சொல்றீங்க படிச்சாலே பொருள் தானா மக்களே மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் மக்கள் தொலைக்காட்சிக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் எங்கே நம்ம கேட்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தளம் இல்லை என்றார்
ஐயா, இந்த பாடல் கானடா ராகத்தில் அமைந்திருக்கிறது. கானடா ஒரு வக்கரமான ஒரு ராகம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா சரி ப க க ம ரி ரி ப க ம த மத நி ப சரிகம பதனிசான்னு வரவே வராது. சரி ப க ம ரி ரி க ம த மத நி ச ப ம நி ப ம ப க த ந ர ந ந த ர ர ர ந த ர ர ந ந க ம ரி ரி ப க ம த ம த நி ச நி ச ரி ச ரி க ம ரி ச நி ச ரி ச நி ச த நி ரி ச ம த நி ரி ச ப ம த நி ச ப ம நி ப ம ப க க ம ப ரி த ந ர ஹ ஆ த ந ந த ர ர அருமையான பாடலை தமிழை தமிழாகவே பாடும் நம்முடைய கீர்த்தனா பாட கேட்போமா? தானே தனக்கு சரியாய தாயே வருக, தானே தனக்கு சரியாய, தானே தனக்கு சரியாய தாயே வருக, உரை கவினை தடிவாய் வருக, நினைக்க முட்டி தருவாய் வருக, உரைக்க வினை தடிவாய் வருக வருக, மலர் பொதிந்த கானே புறையும், மலர் பொதிந்த கானே புறையும், கரும் கூந்தல் கௌரி வருக, மலர் பொதிந்த கானே புறையும் கரும் கூந்தல் கௌரி வருக, கௌரி வருக, மெய்ஞான கரும்பே வருக.
வருக வருகவே குடந்தை மடந்தாய் வருக வருகவே வருக வருகவே ஐயா, அந்த அருமையான பாட்டு அவர் இயற்றியது தான். ஆனால் அதே சமயத்தில் வேற கம்போசர்ஸ், அதே சமகாலத்தில் இருந்தவர்கள், பெரியவர்கள், அவருடைய மகாவித்வான் பிள்ளைவர்கள் காலம் சங்கீதம் தழைத்த காலம், தமிழ் தழைத்த காலம். திருவாவடுதுறை தமிழும் இசையும் வளர்த்த மையம். ஏன்னா ஆதீன கர்த்தர் மகாவித்வான் மேலக, அவர் மகாவித்வானே, அவர் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர். அவர் வந்து திருக்குற்றால குறவஞ்சி பாடின அந்த திரிகூட ராஜப்ப கவிராயருடைய அதே ஃபேமிலி வம்சம், அதில் வந்தவர் அவர். அவரே பெரிய சங்கீத வித்வான். அவர் காலத்தில் தான் மகாவைத்தியநாதியர் வந்தார். பெரிய வைத்தியநாதியரை ஆதரித்தவரும் நம்ம மேலகர சுப்பிரமணிய தேசிகர். எல்லாம் இவர் காலம்தான், பிள்ளைவாழ் காலம். அவரோட பழகினவர்கள், பிள்ளைவாழ் பேரில் ஏகப்பட்ட மரியாதை வைத்திருந்தவர்கள். கோபாலகிருஷ்ண பாரதிகள், ஓ, அவரும் பார்த்துருக்காரா? மிக நெருங்கிய நண்பர். நண்பரா? நண்பர். அது மட்டுமல்ல, மாயூரம் கோபால், மாயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை, இவருடைய மாணவரே, மகாவித்வான் பிள்ளைவர்களுடைய மாணவர் முன்சி வேதநாயகம் பிள்ளை. முன்சி வேதநாயகம் பிள்ளை அவருக்காகவே இவர் பாடி கொடுத்த ரெண்டு நூல்கள், சூத சம்ஹிதையும் குச்சேலோபாக்கியானமும் பிள்ளைவாள் முன்சி வேதநாயகம் பிள்ளைக்காக பாடி கொடுத்தார். அதுக்கப்புறம் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் இதே காலகட்டத்தில் இருந்தவர். அவர் பெரிய சங்கீத வித்வான், உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. நமக்கு இன்னொரு சங்கீத வித்வானே, சங்கீத வித்வான்னு சொல்லாமல் வெறும் தமிழ் போலவராகவே காட்டி வருகிறோம் ரொம்ப காலமாக. என்னுள் பட ஆறுமுகநாவலர், யாழ்ப்பாண ஆறுமுகநாவலர், ஆறு அற்புதமான கீர்த்தனைகள் நல்லூர் கந்தசாமி பேரில் பாடியிருக்கிறார். இதெல்லாம் எல்லாரும் சொல்லணும், சொல்லணும். நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கே தெரியும். இப்படி அற்புதமான ஆறு பாட்டு பாடி வச்சிருக்கிறார். அவர் வந்து பாடுவதற்கு விருப்பம் இல்லாதவர். பெரியவங்கள்லாம் பாடி வச்சிருக்காங்க, நாம என்ன புதுசாக பாடுறது? ரொம்ப சிறப்புமிக்க சமகாலத்தவர்கள் அவரோட இருந்திருக்கிறார். சமகாலத்தவர்கள், ஆனால் இவர் தன்னுடைய மாட்சியினால் ஆட்சி செய்தவர். அப்பேற்பட்ட பிள்ளைவாளை பற்றி, தமிழ் பெரும் புலமையினாலே ஆட்சி செய்தவர், அப்பேற்பட்ட பிள்ளைவாளை பற்றி மேலும் நாம் பருக இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திப்போம். வணக்கம். 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 Oh,